தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ என்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோனுடைய தொடர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் குறிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ட்ரெஸ் கோடை பற்றிய சந்தேகங்களும் அதற்கான விளக்கங்களும், அதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டுருந்தாங்க. அதாவது நீட் எக்ஸாமுக்கு போகும்பொழுது எந்த மாதிரியான ட்ரெஸ் கோடு வந்து யூஸ் பண்ணணும் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது என்னென்னா, ஜீன்ஸ் போடலாமா, ஷால் போடலாமா, லெகின்ஸ் போடலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் தவறாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே கண்டிப்பாக தெளிவாகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷர்ட் போடணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஷர்ட் வந்து எப்படி இருக்கணும், வித்தவுட் காலர் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஷர்ட் ஆர் டிஷர்ட் எதுவாக இருந்தாலும் வித்தவுட் காலர் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற முக்கியமான ஒன்று. அதே நேரத்தில் வந்து அந்த ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் மைல்டாக ப்ளைனாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஓவராக செக்குடு போட்டு ரொம்ப வந்து ஒரு நாலஞ்சு பாக்கெட் வச்சு, இந்த பக்கம் ஒரு பாக்கெட், இந்த பக்கம் ஒரு பாக்கெட்டு, ஏன்னா சைடில் ஒரு மாதிரி தொங்குறது, கையிலேருந்து தொங்குறது, இந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, ஃபேன்சி ட்ரெஸ்ஸாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுதான் மெயினாக அவங்க சொல்கிற விஷயங்கள். இது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஃபேன்சி சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸாக அது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஷூஸ் அப்படி நம்ம எடுத்துக்குவோம். ஷூஸ் அப்படின்னாவே ஓப்பனில் இருக்கணும். ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காலில் போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கனாவே கண்டிப்பாக அது யூஸ் பண்ணக்கூடாது. ஓப்பனில் இருக்கிற சாதா ஸ்லிப்பர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சொல்லுவோம் சாதா ஸ்லிப்பர்ஸ், இந்த மியாமி குஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன சும்மா ரெண்டு வார் போட்டு ப்ளைனாக ஒரு செப்பல் இருக்கும், அந்த மாதிரி போட்டுக்குங்க. அல்லது வேறு ஏதாவது டிசைனில் நீங்கள் போடுறீங்கன்னா உங்கள் கால் வந்து ஓப்பனாக தெரியணும், அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகக்கூடாது. சில பேர் ஷூ டைப்லேயே செப்பல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எங்கேயுமே க்ளோஸ்டு இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கணும் செப்பல்ஸ் அண்ட் சாண்டல்ஸ் எல்லாமே. அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதே கண்டிஷன் தான். கேர்ள்ஸில் வந்து அந்த ஹீல்ஸ் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக போடக்கூடாது. ஹை ஹீல்ஸ் கண்டிப்பாக போடக்கூடாது. லோ ஹீல்ஸ் ரொம்ப பார்க்குறது ரொம்ப சின்னதாக இருக்கணும், அதே நேரத்தில் ஓப்பனில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அது நிச்சயமாக யூஸ் பண்ணலாம், இது ஷூவை பொறுத்த வரைக்கும். சரி, ஹேர் அப்படின்னு சொல்லி வரலாம். ஹேரை பொறுத்த வரையும் மிகப்பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா அவங்க ஹேரில் வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஒரு இடத்துக்கு போவாங்க, வருவாங்க. அப்போ ஒரு நீட் மாதிரியான மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறான்னா தன்னை வந்து தன்னுடைய ஸ்டைலில் வந்து ஹேர் ஸ்டைலை வந்து ரொம்ப அழகுபடுத்திட்டு போகிறதுல ரொம்பவே விருப்பமாக கண்டிப்பாக இருப்பாங்க தான். ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஜடை போட்டுட்டு போவீங்க இல்லையா, பின்னிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா அந்த பின்னலில் வேறு ஏதாவது தவறுகள் நடப்ப வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த பின்னல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையான பின்னலாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் லூஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரீ ஹேர், அந்த மாதிரி ஃப்ரீ ஹேராக தான் இருக்கணும். ஸோ அப்போது நீங்கள் ஃபுல்லாக வந்து தலையை நல்லா விரிச்சு விட்ட மாதிரி இருக்கணும். சில பேருக்கு இது வந்து எப்படா இது விரிச்சு விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு பேண்ட், சின்னதாக மெலிசாக இருக்கிற ஒரே ஒரு பேண்ட், ரப்பர் பேண்ட் மாதிரி ஒன்றே ஒன்று எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பேண்ட் ஒன்று போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு சாதாரணமாக ப்ளைனாக தான் வரணும். கண்டிப்பாக எந்த காரணத்து கொண்டும் உங்கள் ஸ்டைலுக்காக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி அதாவது என்ன வேணால் பின்னிலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஹேரை பொறுத்த வரைக்கும் ப்ளைனாக இருக்கணும், அதுதான் ஃப்ரீ ஹேர் விட சொல்கிறாங்க. ஃப்ரீ ஹேர் விட்டிங்கன்னா சில பேருக்கு ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு பேண்ட் ஒன்று போட்டுக்கலாம், மெலிசான பேண்டாக இருக்கணும். அந்த பேண்டு கூட ரொம்ப ஸ்டைலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வரலாம், லெகின்ஸ். ஸோ இது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. லெகின்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கொடுக்கல, லெகின்ஸ் போடலாம் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த வருடமும் என்டிஏ வந்து எந்த ஒரு அஃபிஷியலாக வந்து லெகின்ஸு, இந்த பேண்ட்டு, அந்த பேண்ட்டு, பட்டியாலா, பொலோசாவா, ஸோ அந்த மாதிரி பேண்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதையும் சொல்லவும் இல்லை, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதையுமே சொல்லலை, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கல. பட் என்னென்னா, நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் நமக்கு வருதுன்னா அந்த சந்தேகமாக இருக்கிற ஒரு விஷயங்களை வேர் பண்ணாமல் போடாமல் போகிறது நல்லதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஜீன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸாக இருந்தாலும் சரி, லெகின்ஸாக இருந்தாலும் போடலாமான்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் போடாமல் விட்டுறது தான் பெட்டர். போட்டுட்டு போயிட்டு அங்கே அலோவ் பண்ணலன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாகிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் போக போகிறீங்க. அந்த 3 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து லெகின்ஸ் போடலாமா, ஜீன்ஸ் போடலாமா, அந்த மாதிரிலாம் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, போடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. பட் என்னென்னா,
லாஸ்ட் இயர் தடை பண்ணல, இந்த வருஷம் தடை பண்ணுறோம் அப்படின்னு எதுவும் சொல்லவும் இல்லை. பட் அப்படி லெகின்ஸ் போடுங்க, போட்டிங்கனாலும் அது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரிலாம் போடாதீங்க. நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு பேண்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போடலான்றது என்னுடைய கருத்து. பட் அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் அது நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஜீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போட வேணாம் அப்படின்னு சில நிறைய பேர் சொல்கிறது காரணம் என்னென்னா, ஜீன்ஸ் அப்படின்னாவே அந்த டெனிம் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டெனிம் பேண்ட் வந்து லைட் டெனிம் பேண்ட் அந்த மாதிரி இருந்தால் போடலாம், அதாவது சும்மா ஒரு ஏர் பாக்கெட் இருக்கணும் அவ்வளோதான். ஆனால் ஜீன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே பாக்கெட்டு, கீழே பாக்கெட்டு, சைடில் பாக்கெட்டு, பேக் சைடில் பாக்கெட்டுன்னு சொல்லி நிறைய பாக்கெட்ஸ் இருக்கும். அதனால தான் போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நார்மலாக இருக்குது உங்களுக்கு, நார்மலாக ஒரு பேண்ட்னா ஒரு ரெண்டு பாக்கெட் இருக்கும், சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் அப்படின் ப்ளைனாக தான் இருக்கும் அப்படின்னா போடுங்க, தவறு இல்லை. அதுவும் சந்தேகமாக போடாமல் நார்மல் பேண்ட்டு போட்டுட்டு போயிடுங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன், அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது எப்பவுமே அது தான், சந்தேகங்கள் இருந்ததுன்னா அது நீங்கள் போடாமல் போகிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, சார் நான் வந்து மெஹந்தி போட்டுட்டு வரலாமா அப்படின்னா, ஸோ இது வந்து கேள்விக்கு ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். மெஹந்தி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு போடுவாங்க, கரெக்டுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு தான் அந்த மெஹந்திலாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு ஏன் மெஹந்தி போட்டுட்டு போகணும்னு தான் எனக்கு புரியல. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் சார், அது அப்படியே இருக்குது, ஏற்கனவே நான் போட்டுட்டேன், அது முன்னாடியே போட்டது, ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அது கையில் அப்படியே இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணலாமான்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம தவிர்க்க முடியாது, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அன்னைக்கு தினத்துக்கு வச்சுக்கிட்டு போக வேணான்றதா என்னுடைய கருத்து. எங்கே இந்த பயோமெட்ரிக்ஸ்லாம் வைக்கிறீங்க போகிறீங்கன்னா, அந்த மெஹந்திலாம் இருந்ததுன்னா அது வந்து பயோமெட்ரிக்ஸ் எடுத்துக்காது, கரெக்டுங்களா? நீங்கள் வச்சு பயோமெட்ரிக்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபிங்கர் வைக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்காது இல்லையா? ஸோ இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. லெஃப்ட் தம்ப் ஃபிங்கர்லாம் நம்ம சில இடங்களில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் போடாமல் இருந்தீங்கன்னா போடாதீங்க. சப்போஸ் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா தவிர்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ரைட்டுங்களா? அது அப்படி இருக்கட்டும். அடுத்தது டேட்டூ. டேட்டூஸ் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் சார், என் கையெல்லாம் டேட்டூஸ் இருக்கும், எங்கள் கழுத்தில் இருக்கும், நான் என்ன பண்ணுறதுன்னா போட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் போடாமல் போகிறது தான் நல்லது. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க, கரெக்டுங்களா? அந்த ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்லாம், எப்படி இருக்கீங்களோ அந்த தோற்றத்தில் தான் நீங்கள் போகணும் அப்படின்றது தான். இந்த தாடி வச்சுருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் அன்னை தினத்துக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது தாடிலாம் எடுத்து ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீனாக நீட்டாக போயிருப்பாங்க மேலே பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போகும்பொழுது அவங்க இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி தாடி வந்து பெருசாக வளர்ந்துருக்கும், பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ ஃபோட்டோவில் இருக்கிறது, அப்ளிகேஷன் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேவ் பண்ணிவிட்டு போயிடுங்க. இது நான் சொல்கிறது மேலுக்கு. காரணம் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்த ஃபோட்டோவும் இப்போ நேரில் நீங்கள் பார்க்குறதும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லது, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அந்த வித்தியாசம் தோற்றம் வரக்கூடாது, அந்த பார்க்குறவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. இது நீங்கள் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுனாவே அந்த செக்யூரிட்டி பொசிஷன், அந்த செக்யூரிட்டி வேலையெல்லாம் பண்ணுறாங்களே அதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ளைனாக இருந்தீங்கன்னா ஏற்கனவே ஃபோட்டோவில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி போகிறது நல்லது, அந்த தோற்றத்தோடு போகிறது நல்லது. இந்த டேட்டு கூட அப்படி தான் சார், கழுத்தில் போட்டிருக்கீங்க டேட்டுன்னா அப்போ நான் போடலை, இப்போ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வித்தியாசங்கள் அங்கே தெரியும், இதில் டேட்டூ இருக்குது, இதில் டேட்டூ இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் அந்த மாதிரி இருந்தால் தயவு செய்து டேட்டூலாம் யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லதில்லை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது ஸ்பெக், கண்ணாடி போடுறது. இந்த கண்ணாடி போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறு, ஃபேஷனபிள் கிளாஸஸ்க்கும் நார்மலாக வந்து உங்களுக்கு பவர் இருக்கிற கிளாஸுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் கிளாஸ் பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும், நீங்கள் பவருக்காக கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை தவிர்க்க முடியாது. இங்கே கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், ஆன்சர் எழுதணும், இந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ரைட்டுங்களா? ஆனால் நீங்கள் ஃபேஷனபிளுக்காக ஒரு சன் கிளாஸ் போடுறது, ஒரு கூலிங் கிளாஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேஷனுக்காக போடுறீங்கன்னா தயவு செஞ்சு போடக்கூடாது. இது ஒன்று. இன்னும் சில பேர் பண்ணுற தவறு என்னென்னா, அப்ளிகேஷன் போடும்பொழுது அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து கண்ணாடி போட்டு எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு கண்ணாடி போட மாட்டாங்க. கண்ணாடி போடாமல் அப்ளிகேஷனில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் போகும்போது கண்ணாடி போட்டுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாவும் கண்டிப்பாக அது கொஸ்டினபிள் தான். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து முடிவு பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த மிஷின்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கணும். ஏன்னா அப்பயும் கிளாஸ் போட்டுருக்கணும், ஏன்னா கிளாஸ் உங்களுக்கு மஸ்ட்டு, கண்ணாடி கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விசிபிளுக்காக, அதாவது கண் பார்வைக்காக ஒரு கண்ணாடி போடுறீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கண்ணாடி போட்டுடுங்க, அதுதான் நல்லது. அப்படி எடுக்காத விட்ட பட்சத்தில் உங்களால் எக்ஸாமில் வந்து கண்ணாடி போடாமல் எழுத முடியும் அப்படின்னா எழுதுங்க. இல்லை சார் நான் கண்ணாடி போட்டு தான் ஆகணும்னா போட்டுட்டு போங்க, அங்கே சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அது நீங்கள் தானான்றதுக்கு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் விஷயம்.
துணியில் கண்ணாடியில் இந்த மாதிரி விஷயங்களில் மேக்ஸிமம் டவுட்டை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷால் போடுறது. நீங்கள் போடாமல் போகிறது தான் நல்லது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் என்னென்னலாம் தொந்தரவு நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஷால் இருந்தாலும் அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பிளைன் ஷர்ட்டு நார்மல் சுடிதார்ஸ் இருந்தால் போட்டுக்குங்க. ரொம்ப பிளைன், அதாவது டிஷர்ட் போடலாம் தவறில்லை. கேர்ள்ஸ் ஃபீமேல்ஸ் எல்லாருமே ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் காலர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ காலர் வச்ச டிஷர்ட்டாக இருக்கட்டும் பிளைனாக இருக்கட்டும் ரொம்ப ஃபேஷனபிளாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. லெகின்ஸும் அதே போல் தான், ஷால் போடாமல் போங்க தவறில்லை. போட்டுட்டு போகும்போது போ இங்கேருந்து வீட்டிலேருந்து போடும்போது போட்டுட்டு போங்க. அங்கே போனதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கட்டி உங்கள் ஷாலை கட்டி வீட்டில் வந்து கூட வந்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் முக்கியமான இது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த சந்தேகங்களை இருக்கிற மாதிரி நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. இந்த ட்ரெஸ் போடலாமா இந்த ட்ரெஸ்ஸு போடலாமான்னு சந்தேகங்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் அது நீங்கள் போடாமல் இருங்க. ஏன்னா இருக்கிறது நமக்கு ஒரு 10 நாள், இந்த 10 நாளில் நீங்கள் யார்கிட்ட டவுட்டு கிளியர் பண்ணுறதுன்றது உங்களுக்கு பாதி நேரம் போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. 10 நாள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் எழுதணுன்றதுனால உங்கள் படிப்பு உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து படிப்பில் இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.